புயல் எச்சரிக்கை நெல்லை மாவட்டத்தில் ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு வலியுறுத்தினார் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து தாமிரபரணி உள்ளிட்ட ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு தெரிவித்தார் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு நிருபருக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறும்போது புயல் எச்சரிக்கையால் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அணைப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாஞ்சோலை பகுதியிலும் வருவாய்த்துறையினர் வனத்துறையினர் நகராட்சி அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் அதேபோல மாநகர பகுதிகளிலும் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அனைவரும் கரை திரும்பிவிட்டனர் நெல்லை மாவட்டத்தில் 1100 குளங்களில் 200 குளங்கள் தான் தற்போது நிறைந்துள்ளது மேலும் குளங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை கண்காணித்து வருகின்றனர் நெல்லை மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் 60 பேர் வந்துள்ளனர் இவர்களை 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பியுள்ளோம் நெல்லை மாவட்டத்தில் 87 தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் நீர் குறைவாகத்தான் உள்ளது இருந்தபோதிலும் பொதுப்பணித்துறையினர் அதனை கண்காணித்து வருகின்றனர் மாஞ்சோலை பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தேவைப்பட்டால் உடனடியாக அவர்களை அனுப்பி வைப்பதற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன கூடங்குளம் அணுமின் நிலையம் பகுதிகளுக்கு ஏற்கனவே புயல் மழை தாக்கினால் என்ன விதிமுறைகள் உள்ளதோ அதற்கு ஏற்ப கூடங்குளம் நிர்வாகமும் தயார் நிலையில் இருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் பல இடங்களில் தாழ்வான பகுதியிலிருந்து மக்களை மீட்டு தங்க வைப்பதற்கான 118 முகாம் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி நின்றால் அவற்றை ராட்சிய மோட்டார் மூலம் வெளியேற்றவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள தயார் நிலையில் ஊழியர்கள் உள்ளனர் தாமிரபரணி ஆற்றி பகுதிகளில் அல்லது மற்ற 6 பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் நாளை முதல் வருகின்ற 4ஆம் தேதி வரை குளிக்க செல்ல வேண்டாம் அப்படியே குளிக்க செல்லும் பொதுமக்களை கண்காணிக்க வருவாய்த்துறையினரும் காவல்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர் மீறி பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஏற்கனவே குழுக்கள் போட்டு ஒவ்வொரு தாலுக்கும் ஒரு டெபுட்டி கலெக்டர் அசைன் பண்ணி ஒரு சிறப்பாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டேங்க்ஸ் அண்ட் மேஜர் டேங்க்ஸ் பிடபிள்யூடி டேங்கு பஞ்சாயத்து டேங்க் இது ரெண்டும் கண்காணித்து வருகிறது இன் கேஸ் ஆஃப் எனி பிரிட்ஜ் விஆர் ரெடி டு ஹேண்டில் எனி கைண்ட் ஆஃப் பாபநாசம் பொறுத்தளவுக்கு இப்போ விஆர் 80% ஃபுல்லாக இருக்காங்க 143 அடியில் விஆர் ரைட்டாக 126 அடி ஃபுல்லாக இருக்குது 81.38% சேர்லாரை பொறுத்தளவுக்கு 156 அடி 125 ஃபீட் மணிமுத்தார் வந்து 62.60% இருக்குது 62.08 வடக்கு பச்சார் வந்து கம்மியாக இருக்குது 12.9 அதனால் டேமேஜ் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன் கிடையாது டேங்க்ஸ் இரிட்டேட் டேங்க்ஸ் வந்து ஒரு டேங்க்ஸ் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தரணும் அதில் ஆல்மோஸ்ட் 200 டேங்க் தான் இப்போதைக்கு ஃபில் ஆயிருக்காங்க மற்றபடி எல்லாமே இப்போ ட்ரையாக தான் இருக்குது அதனால் இப்போதைக்கு ஒரு ரச்சப்பட சூழ்நிலை எதுவுமே கிடையாது கைண்ட் ஆஃப் இப்போ சார் சார் நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தலைவர் 3 டீம்ஸ் வந்திருக்காங்க 3 டீம்ஸ் வந்திருக்காங்க எவ்வளோ ஒவ்வொரு டீமுக்கும் ஃபஸ்ட் ரெண்டு டீம் வந்து 20% இருக்காங்க மூன்றாவது டீம் வந்து 17 எல்லாம் சேர்த்து 57 மாசம்னா இப்போ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் வந்திருக்காங்க எப்படி டிப்ளாய் பண்ணுறது நம்ம இன்னைக்கு ஈவினிங்ல முடிவு பண்ணாங்க இப்போதைக்கு சொல்லியாசா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் காலையில் நான் அவர்கிட்ட மெயின் கமாண்டர் உருவாக்கிற ஒரு ஆய்வு நடத்தினாங்க அவங்கள்ட்ட மினிமம் பேசிக்லி பார்த்தீங்கன்னா இன்டிகேட் போட் இருக்கு ஒவ்வொரு டீம்கிட்ட மினிமம் 2 போட் வச்சுருக்காங்க அதே மாதிரி பவர் சட்டர்ஸ் உடனடியாக மரம் இருந்தாங்கன்னா அது அப்புறப்படுத்துறதுக்கான மிஷின் இருக்காங்க அதே மாதிரி ரோப்பு அவங்க வந்து ஹை ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் மலையோர பகுதி கூட ஏதாவது எமர்ஜென்சி இருக்காங்கன்னா தேர் ட்ரெயின் அண்ட் ஃபைடிங் எங்கே இருந்து சார் வந்துருக்காங்க எங்கேருந்து வந்துருக்காங்க சார் நம்ம எந்த ஊரில் இருக்கக்கூடிய அவங்க தான் இப்போ டைவர்ட் பண்ணி சார் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆம்போஸ் எஸ்டிஆருக்கு நமக்கு 60 பேர் ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி போலீஸ் சைட்லையும் பயன்படுத்துறதுக்கு சார் சார் நம்மளுக்கு வந்து டிசி டிசி
கிடையாது, எல்லாமே நாட்டு கடைகள் தான் இங்கே நாட்டு போயிருக்காங்க. அதனால யாருமே போகல, எல்லாமே கடைக்கு தான் இருக்காங்க. நேற்றுக்குள்ளே வருவாய் சிறையும் ஏவி சிறையும் ரெண்டு பேரும் ஃபுல்லாக பார்த்துருங்க, இன்றைக்குள்ளே சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு போயிருக்காங்க. நானும் நைட்டு நாளை காலம் கூட கண்டிப்பாக போகிறேன். ஏற்கனவே ஷெல்டர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபரும் நானும் பேசணும் பார்த்துருக்கோங்க. அதனால் அது பிசி பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி ப்ரோட்டோகால் இஸ் இன் பிளேஸ், அதுக்கு ஒரு வழிமுறை வரிகள் ஏற்கனவே இருக்குது. அதன்படி மாவட்ட நிர்வாகம் திறந்து கொண்டிருக்காங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த சூழ்நிலை கிடையாது. மாவட்டத்தில் முக்கியமாக மல்டி பர்பஸ் சென்டர் காரணம் சைக்கோனால கடலோர பகுதியில் தான் மீண்டும் மல்டி சென்டர் பண்ணியிருக்காங்க. அது தவிர தேவைப்பட்ட ஒரு ரெடியாக இருக்கும். காலைங்கோடி திருநெல்வேலி மட்டும் ஒரு 13 சென்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சரி, எத்தனை ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரெடியாக இருக்கும்.